जातापराधमपि मामनुकम्प्य गोदे गोप्त्री यदि त्वमसि युक्तमिदं भवत्याः वात्सल्यनिर्भरतया जननी कुमारं स्तन्येन वर्धयति दष्टपयोधरापि। श्रीमत्ये गोदायै नमः। ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ. ஸ்ரீ கோதாஸ்துதியிலுள்ள 27வது பத்தியம் இது. ரொம்ப அற்புதமான பத்தியம். சுவாமி தேசிகன் கோதையினிடத்தில் விண்ணப்பம் பண்ணுறார், அல்லது ஒரு ஆச்சரியப்பட்டுட்டு இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லைன்ற ரீதியில் சாதிக்கிறார். அம்மா, நான் எப்படிப்பட்டவன் சொன்னால், எப்போதும் குற்றம் செய்யக்கூடியவன். அதுவும் ஒரு ஒரு உதவியை பெறும்பொழுதே அந்த உதவியை செய்கிறவாளுக்கு நான் ஒரு அபராதத்தை பண்ணக்கூடியவன், ஒரு அவசாரத்தை செய்யக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நீ இப்படி என் மீது இவ்வளவு கருணையை பொய்கின்றாயே, இது வந்து யோசித்து பார்த்தா பொருத்தமாக தான் இருக்குது அப்படிங்கிறார். என்ன பொருத்தம்னு கேட்டால், ஒரு சிசுவை ஈன்ற தாய் அந்த ஸ்தனந்தயன்னு சொல்லுவோம் அந்த குழந்தைய, அந்த குழந்தை பாலை பருகும்போது சில குழந்தைகள் கொஞ்சம் பொல்லாத்தனம் ஜாஸ்தியாக இருக்கும். அது என்ன பண்ணும், அந்த இன்னொரு தாய்கள் தாய்மார்கள் அதை நல்லா அனுபவிக்கலாம். அது என்ன பண்ணும், இன்னொரு முளையை வந்து தன்னுடைய பிஞ்சு விரலால் போட்டு அதை நோண்டி கொண்டும், அல்லது சில சமயம் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டால் கடிச்சிடும் அந்த ஸ்தனத்தை. இதெல்லாம் அந்த தாய்க்கு வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதுக்காக அந்த தாய் கோவப்பட்டு அந்த குழந்தையை விளக்க போகிறதில், அதையும் ரசிக்கிறாள். அழிவார் பெரியாழ்வார் ரொம்ப அற்புதமாக ரசிக்கிறார் இந்த மாதிரி விஷயங்களை. அந்த பாசகங்களை நம்ம அனுபவிக்கலாம். முளை உண்ட வாராயின்னு தாயா, கிருஷ்ணனுடைய தாயா பாவிச்சுட்டு அழகாக பகவான் அனுபவிக்கிறார் அந்த ரீதியில். அல்லது அது ஒரு பக்கம் இருக்க, இன்னும் கொஞ்சம் பெருசானால் கூட நம்ம சாதம்லாம் ஊட்டுறோன்னா குழந்தைக்கு, அந்த குழந்தை எவ்வளவோ அட்டகாசம் பண்ணுறது, அந்த தாய் மேலேயே துப்புறது, அம்மா மேலேயே துப்புறது, அல்லது சாதம் தட்டி விடுறது. இல்லை நம்ம பெருசானப்புறம் கூட அம்மா தலிகை பண்ணி போட்டால் என்ன தலிகை, தண்டம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்காக அந்த அம்மா கோச்சின உடனே எழுந்து போன்னு சொல்கிறது இல்லை, என்னடா பரவாயில்லடா சாப்பிட்றா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன் மீது இருக்கக்கூடிய கோபத்தை பொறுத்துண்டு அந்த குழந்தைக்கு சாப்பிட்டப்படா உருவான்னு ஒரு தாய் சொல்லுவா. அந்த மாதிரி நீ அடியனுடைய தாயாக இருந்துன்னு இந்த மாதிரி என்னை காப்பாற்றியமா, நான் இவ்வளோ பெரிய குற்றங்கள் செய்து கொண்டே இருக்கக்கூடியனாக இருந்தாலும் உன்னுடைய இந்த கருணையானது, உன் கருணைக்கு நான் பாத்திரமாக இருக்கிறது பொருத்தமாகவே உள்ளதுன்னு அழகாக சாதிக்கிறார். அதான் பிராட்டிகளுடைய ஒரு விசேஷம். கோதையே தான் இங்கே சம்போதன பதம். கோதா பிராட்டியே வர்தயதி, வர்தயதி. இதில் ரெண்டு பாதியாக பிரிச்சுக்கலாம் இந்த பத்தியத்தை அன்வயம் பண்ணுறதுக்காக. அசின்னு ஒரு பதம் போட்டிருக்கார், அசினை இருக்கின்றாய். அதை முதல்ல பார்த்துடலாம். கோதே துவம் அசி, நீ இருக்கின்றாய், நீ ஆகின்றாய். கோதே துவம் அசி. எதி அசி அப்படின்னா எத்யசி, எத்யசின்னு சொன்னால் நீ இருக்கிறாயே ஆகில், இப்படி இருக்கின்ற இப்படி இருக்கியே, இது இருக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு இது அதுக்கு அப்படி அந்த அர்த்தத்துக்கு. என்னவா இருக்குன்னு கேட்டால் கோப்த்ரி எதி அசி. கோப்த்ரி, கோப்தான்றது புல்லிங்கம், கோப்த்ரின்றது ஸ்ரீலிங்கம். நீ காப்பவளாக இருக்கிறாயே, அப்படி இருக்கிறாய் என்னில், அது அப்படி போகிறது. எப்படி அணுகம்பிய, அணுகம்பியன்னா அணுகம்பான்றது அந்த கிருபா விசேஷம். அணுகம்பியன்றது உன்னுடைய என்னை உன்னுடைய தயைக்கு லட்சியமாக்கி இலக்காக்கி, மாம் மாம் அணுகம்பிய, என்னை உன்னுடைய தயைக்கு இலக்காக்கி காக்கிறாய் என்று சொன்னால் அப்படின்னு அர்த்தம் அது. இப்படிப்பட்டவன் இப்போ எதுக்கு இவ்வளவு பீடிகை போடணும்னு கேட்டால், ஜாதாபராதம் அபி மாம். ஜாத அபராதம்னா இது குற்றம் செய்தவன், அபராதக ஜாத்தாபராதகன்னு குற்றம் செய்தவன். ஜாத்தாபராதம் தித்தியா பக்தி ஏகவச்சனம். அப்படி அபராதத்தை செய்தவனாக இருந்தால் கூட, அப்படின்னா இருந்தாலும் என்னை, அப்படிப்பட்ட என்னை நீ காக்கின்றாய். இது இதம், இந்த விஷயம் இதம்னா திஸ் ஃபேக்ட், திஸ் மேட்டர் ஆஃப் ஃபேக்ட், திஸ் இதம் பவத்தியாக யுக்தம், பவத்தியாகன உனக்கு, பவதி சப்தம் பவத்தியாகன உனக்கு, ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம். யுக்தம் கில, யுக்தம் நனு, யுக்தம் அஸ்தி, யுக்தம்னா பொருத்தமாகவே உள்ளது. ஏனெனில் ஜனனி வர்தயதி, ஜனனினா ஈகாரந்த சப்தம், சீலிங்க சப்தம், அது தாய், தாய் போஷிக்கின்றாள். வர்தத்தேனா வளர்தல்,
வர்தயத்தின வளரச் செய்தல், போஷிக்கின்றாள். எதை, யாரை? ஸ்தனந்த ஸ்தன்யேன, குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி. குமாரம் தன்னுடைய புதல்வனைன்னு போட்டுண்டார், ஏன்னா ஆம்பளை பசங்க கொஞ்சம் துஷ்டமாக இருக்கும், அதுக்காக போட்டுண்டார். குமாரம் குமாரம் குமாரக குமாரம் தன்னுடைய புதல்வனை ஸ்தன்யேன, அல்லது தன்னை முன்னிறுத்தி பத்தியம் பண்ணதுனால குமாரம்னு ஸ்பெசிஃபிக்காக போட்டுருக்கலாம். ஸ்தன்யேன, ஸ்தன்யம்னு சொன்னால் முளைப்பால். ஸ்தன்யேனன்றது தித்தியா பக்தி ஏகவச்சனம், முளைப்பாலினால் போஷிக்கின்றால். எப்படிப்பட்ட புதல்வன்னா தஷ்டபயோதராபி. அந்த தஷ்டபயோதரான்றது இப்போ ஜனனிக்கு விசேஷனம் ஆர்த்திப்போம். தஷ்டபயோதரா, பயோதரா, பயோதரான்றது அந்த கொங்கையை குறிக்கிறது, ஸ்தனத்தை பெருக்கக்கூடியது. அது தஷ்டன்னு சொன்னால் கடிக்கப்பட்ட, அப்போ கடிக்கப்பட்ட கொங்கையை உடையவளாயினும் வாத்சல்ய நிர்பரதையா, வாத்சல்யத்தினுடைய மிகுதியினால் அந்த புதல்வனை, எந்த குழந்தை தன்னுடைய முளையை கடித்ததோ அந்த குழந்தைக்கு கூட அந்த அந்த குழந்தையை அதே முளைப்பாலினால் வளர்க்கின்றாள் அன்றோ. அதனால் நீ அடியேனை காப்பாற்றுறது சால பொருத்தம்தான், ஏன்னா நீ எனது தாய், நான் உனது சிசுன்னு அழகா இங்கே ஸ்துதி கொண்டார் நம்முடைய சுவாமி தேசிகன் கவிதா இருக்கேசரி. ஒரு தடவை அண்மையத்தை பார்த்தோம்னா, கோதே துவம் ஜாத்தாபராதமபி மாம் அனுகம்பிய கோத்ரி எதியசி இதம் பவத்யாக யுக்தமேவ யுக்தம் யதோஹி ஜனனி தஷ்டபயோதராபி வாத்சல்ய நிர்பய நிர்பரதையா குமாரம் ஸ்தன்யேன வர்தயதி. கோதே, கோதா பிராட்டியே, துவம் நீ, ஜாத்தாபராதமபி மாம், குற்றம் செய்தவனாக இருந்தால் கூட என்னிடத்தில், அல்லது என்னை அனுகம்பிய உன்னுடைய அருளுக்கு என்னை இலக்காக்கி, கோப்த்ரி எதி அசி, நீ என்னை காக்கின்றவளாக இருக்கிறாய் என்பதில் இதம் பவத்தியாக யுக்தம் ஏவ, இது உனக்கு பொருத்தமாகவே உள்ளது. ஏனென்றால் இது நம்ம போட்டுக்கணும், எதோஹி ஜனனி, ஒரு தாய், தஷ்டபயோதராபி, தன்னுடைய கொங்கையானது கடிக்கப்பட்டிருந்தா கூட, அபி இருந்தாலும், வாத்சல நிர்பரதையா அன்பின் மிகுதியால் குமாரம் தன்னுடைய புதல்வனை ஸ்தன்யேன வர்தயதி முளைப்பாலினால் வளர்க்கின்றால் போஷிக்கின்றால் அல்லவோ அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். தன்னுடைய அனுபவத்தை நமக்கும் ஞாபகம் மூட்டுகிறார் கோதா பிராட்டி. நாம் அனைவரையுமே எல்லோருக்கும் அவள் கருணையை புழியக்கூடியவள், எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்கும் இங்கு வாய்க்கும் கண்டின்னு அழிவாருடைய வார்த்தை. அது மாதிரி ரீதியில் எல்லாருக்கும் பக்ஷபாதமின்றி அவள் தன்னுடைய கருணையை பொழிவாள்னு இங்கே நமக்கு சூச்சிப்பிக்கிறார். 27 பத்தியத்தில் நாளைய தினம் 28 28வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதியை கோதாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.